ஒரு பக்கெட்ல சோப்பு தண்ணி எடுத்துட்டு அப்புறம் ஸ்டாவும் பலூனும் வச்சு எழுதணும்னா நம்ம என்ன எழுத்து எழுதுறோமோ அதை அப்படியே எழுத முடியுமா? பார்க்கறது நல்லா இருக்கு, நம்மளும் ட்ரை பண்ணலாம். கொடுத்துக்குள்ள திடீர்னு எங்கள் அப்பா ஆப்போசிட்ல வந்து என்னடா பிரியாணி போட்டலாம் அப்படின்னு. பிரியாணி போட்டலுமா? சரி, என் ஃப்ரெண்டு வேறு அப்போ ஆப்போசிட்ல ஃப்ரீ ஃபயர் ஆடினான், என்னடா எதுன்னு போகிறேன்னா. சரி வாடா அப்பா சேர்ந்து சாப்பிடுன்ட்டு பார்த்தா குஷ்கா பிரியாணின்னு சொல்லிட்டு குஷ்காவை வச்சு ஏமாத்திட்டாங்க. பரவாயில்ல, ஆனால் குஷ்கா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சொன்ன மாதிரி. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ரெண்டு ஷாம்பு வீட்லேயே இருந்துச்சு, அப்புறம் ஒரு தட்டு, பெரிய தட்டு பிச்சை எடுக்கிறது இல்லை சோப்பு தண்ணி ஊற்றுறதுக்கு, ஐ மீன் ஷாம்பு தண்ணி. அப்புறம் அதில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். பலூனில் டேப் அடிச்சுட்டு ஸ்டாவை வச்சு வேற என்ன ஊதி பார்த்தோம். பார்த்தோம் பரவாயில்ல, அதை ஆனால் மடிச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்குது, இல்லைனா வேஸ்ட்டாக போயிட்டு பார்த்து. அதுக்கப்புறம் ஷாம்பு ஃபுல்லாக அதில் போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு சரி நான் ஃபஸ்ட்டு ஊதி பார்த்தேன். பேர்லாம் வரல, ஆனால் வித்தியாசமாக பபுள்ஸ் பெருசு பெருசாக வருது. எனக்கு எழுத வரல, அதுதான் பிரச்சனை. ஏன்னா தண்ணி புசு புசுக்குன்னு வெளியே வந்துச்சு. பட் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். ஸோ இந்த வீடியோ முடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் அந்த பெல் பட்டன் தட்ட மட்டும் வந்துடுறீங்க. ஸோ மறக்காமல் தட்டி விட்டுருங்க பெல் பட்டன்.